வணக்கம், நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் வடமராட்சி வலயக் கல்வி நிறுவனத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2 தவணை பரீட்சை 2024. இந்த வினாத்தாள் இந்த பகுதி 2 2 வினாவாக வந்த வரைவு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் குறித்த இந்த வினாவை செய்து பார்க்கலன்னா வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும்போதே லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும். கட்டாயம் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்திருக்கிருக்கும். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்குறதுல ஒரு பயன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வீடியோ தொடர்பான கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பதிவிடும்போது நீங்கள் உங்களோட பெயர், நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் சேர்த்து பதிவிடுங்க. இந்த வீடியோ எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங். நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறோம்னா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கொண்டு போகப்படும். அது கலந்துரையாடல் முறையில் கற்பிக்கிறதால நீங்கள் கலந்து கொள்கிறதால நீங்களே அந்த வகுப்பில் உங்களுக்கு ஒரு புரிதலோடு போவீங்க. புரிதலோடு போகாட்டி நீங்கள் என்ன கேட்டுக்கூட அந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வகுப்புகளில் இணைந்து கொள்கிறோம்னா அது தொடர்பான விவரத்தை என்னோட கேட்டுக்கூட பெற்றுக்கொள்ளலாம். சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். வினா இலக்கம் 2. வைசமன் எக்ஸ் வர்க்கம் சய 2x3 எனும் சார்பின் வரைவை வரைவதற்கு பூரணமற்ற அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளது. இது ஒரே ஒரு இடவழி, அதுக்காண்டி தான் அதுக்கு பேர் பூரணமற்ற அட்டவணை. இங்கு எக்ஸமன் சய 1 ஆகும்போது வையின் பெருமானம் காண்க. ரெண்டு விதமாக காணலாம் பிள்ளைய, சமச்சீர்தன்மையை பயன்படுத்தி காணலாம். இங்கே 5, இங்கே 5, இங்கே 0. ஸோ இதில் 0 தான் வரணுமென்றதை சமச்சீர்தன்மையை வச்சு நீங்கள் காணலாம். அப்படி கண்டு நீங்கள் இந்த விடையை எப்படி சமர்ப்பிக்கிறதுன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும், வினா இலக்கம் 2 எழுதிட்டு அதில் ஏ பகுதியில் ரோம இலக்கம் உண்டு, நீங்கள் நேரடியாக என்ன செஞ்சிடலாம், 0 அப்படின்னு போடலாம். இல்லையண்டா என்ன, நானும் பிரதியிடுவேன், எனக்கும் ஒரு என்ன சொல்லுவோம், அப்போ கொஞ்சம் பிரதியிட்டால் கொஞ்சம் நல்ல மாதிரி தோணும். ஆனால் பிரதியிட ஒன்றுமெண்டு இல்லை, சமச்சீர்தன்மையை வச்சு நீங்கள் போடலாம். வைசமன் எக்ஸ் வர்க்கம் சய 2x சய 3 அப்படின்றது சார்பந்த சமன்பாடு. பிரதியிட்டு காட்டுறேன்னா சய 3ன்றது சார்பந்த சமன்பாடு. இதில் நாங்கள் எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் இந்த முறை பிரதியிட போகிறோம். மறை 1, மறை 1 பிரதியிடும் போது அடைப்பு போட்டு பிரதியிடணும். மறை 1 மறை எண்களை பிரதியிடும் போது பிரக்கெட் போடணும். 2 தர மறை 1 சய 3, 3 செட், 3 தனித்தனியாக சுருக்கணும். இதில் இருக்கிற முதலாவது வந்து சய 1ந்த வர்க்கம், இதை தனியாக சுருக்கணும். சய 1ந்த வர்க்கம், சய 1ந்த வர்க்கம் நேர் 1, சய 1ந்த வர்க்கம் சக நேர் 1. சய 2 தர சய 1, சய 2 தர சய 1, சய தர சய சக 2. இது சய 3, இது அப்படியே தனியாக தான் இருக்குது. ஆகவே சய 3, இதை ரெண்டையும் கூட்டினா 3, 3லேருந்து 3 போனால் 0. ஆகவே எக்ஸ் சய 1ஆக இருந்தால் வை 0 இருக்கும். இப்போ நாங்கள் வரைவு கருவணும். இந்த வரைவை நீங்கள் வந்து ஒப்பமாக கையால் தான் கிரியாகணும். இந்த அச்சுக்கள் போடுறதுக்கு மட்டும்தான் அடிமட்டம் பயன்படுத்தணும். ரெண்டாவது கேள்வி, ரோமன் லக்கம் எக்ஸிலேயே ரெண்டாவது கேள்வி, அது தொடர்ச்சியாக வந்துடுது. எக்ஸ் கம வை அச்சுக்களில் 10 சிறுபிரிவுகளை ஓரழகாக கொண்டு. இதில் நடந்த சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நான் கொடுத்த வரைவுத்தாள் எக்ஸாங்கோலில் நான் பார்க்கல, கடையிலேருந்து வாங்கி அப்படியே கொடுத்துட்டேன். நான் கொடுத்த வரைவுத்தாள் வந்து 10 சிறுபிரிவு, ஒரு வெட்டி 10 பிரிச்சிருந்தது. பொதுவாக நான் இப்போ கனகாலமாச்சு அப்படியான வரைவுத்தாளை பார்த்து, ஆனால் அதில் அந்த வரைவுத்தாளில் ஒரு வெட்டி 10 பிரிச்சிருந்தது. இப்போ உதாரணத்துக்கு நான் வச்சிருக்கிற வரைவுத்தாளும் ஒரு வெட்டி 10 பிரிச்சிருக்கு. ஆனால் இவர் சொல்கிற அந்த வரைவுத்தாள் ஒரு என்ன 10 சிறுபிரிவுகளை ஓரழகன்று சொல்கிற இவ சொல்கிற அந்த வரைவுத்தாள் ஒரு பெட்டி 5 பிரித்த வரைவுத்தாளை சொல்கிறியம். இது எங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு அப்படி ஒரு வரைவுத்தாள் தான் தருவியம். ஒரு எங்களோட இறுதி பரீட்சைக்கு அப்படியான ஒரு வரைவுத்தாள் தான் தருவியம். அந்த வரைவுத்தாளை பற்றி தான் கதவடு. ஸோ அந்த வரைவுத்தாளில் ஒரு பெட்டி 10 சிறுபிரிவுகளை ஓரழகாக கொண்டால் 2 பெட்டி ஓரழகன்றதான் அது இந்த கருத்து. எக்ஸ் இந்த பெருமானத்தை பேர் மறையில் 2 பேர், நேரில் 4 பேர். ஸோ எங்களோட வை அச்சை கொஞ்சம் இடப்பக்கமாக கீறப்புறன். ஏன்னா மறையில் எனக்கு 2 பேர், நேரில் 4 பேர் தேவை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வை அச்சை கீறன். தேவையில்லாமல் கண்ட பாட்டுக்கு யோசிக்காங்க உள்ள, ஈஸியாக கீறக்கு வழியே பாருங்க. ரைட், அடுத்தது வை இந்த பெருமானத்தை பார்த்தா மேலே கீழே மறையில் சய 4 காணப்போகுது, நேரில் 5 காணப்போகுது, 9 அழகு 2 பெட்டி கொடுக்கலாம்.
அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், மேலே 5 பேர் இது எங்களுக்கு பெரிய கிட்டத்தட்ட நடுவாக தான் வரப்போகுது. நடுவுக்கு வேணும்னா கொஞ்சம் கீழேயா கீறலாம், ஏன்னா கீழே 4 பேர் தானே, மேலே 5 பேர் தானே, பெரிய பிரச்சனை இல்லை. அச்சுக்களை கீறு, அடுத்தது அச்சுக்களுக்கு பேர் போடும், எக்ஸ் அச்சு வை அச்சு, இதுதான் ஓடர் பிள்ளைகள், இதை மாற்றாதீங்கோ. உற்பத்தி குறி இப்போ பிரி. இதில் கனப்பிள்ளைகள் செய்கிறது என்னென்னா, வையச்சை கீறிட்டு மேலேருந்து பிரித்து கொண்டு வந்து எக்ஸ் அச்சை கீறும், தேவையில்லாமல் கஷ்டப்படுறது. ஈஸியாச்சு, ஒன்று ரெண்டு மூன்று நாலு காண வருது, நாலு மறையில் மறை ஒன்று மறை ரெண்டு, நேரில் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு காண தான் கிடக்கடா. நான் அது தேவையானதை மட்டும் போடுறேன், தேவையற்றது அங்காலையும் போடுறேன்னா போடுங்க, நான் தேவையானதை மட்டும் போடுறேன். அதே மாதிரி மறையில் இதில் கொஞ்சம் புலவிட பார்ப்பாங்க, என்னென்னா கொஞ்சம் கூட கீழே இழுத்து கீழ்வானுங்க. இது அதே ரெண்டு பட்டி, இதுதான் பூஜ்ஜியம். ஸோ பூஜ்ஜியத்துலேருந்து சரியாக ரெண்டு பட்டி கீழே மறை ஒன்று மறை ரெண்டு மறை மூன்று மறை நாலு, அவ்வளோதான். புள்ளிகளை குறிப்பம் பிள்ளையே நான் சொத்த கலர் பயன்படுத்துகிறேன், நீங்கள் முழுக்க முழுக்க பென்சில். எக்ஸ் வந்து சய ரெண்டாக இருக்கும்போது அஞ்சு, சய ரெண்டாக இருக்கும்போது நேர் அஞ்சு. புள்ளி குறிக்கிறதுக்கு மூன்று முறை இருக்குது. நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறது காரணம் என்னென்னா, சில இடங்களில் பிரச்சனை ஆகுது. மூன்று முறை இருக்குது, ஒன்று புள்ளி வச்சு வட்டம் போடுறது, ரெண்டாவது புள்ளடிகிறது. இப்போ இருக்கிற புத்தகங்களில் வந்து கொஞ்சம் டார்க்காக பெரிய புள்ளியாக போடுறாங்க. எங்களுக்கு ஓயல் ஃபைனல் ஸ்கீமில் வந்து இந்த முறை வர முடியும். அப்போ இது புள்ளிகண்டார் சொன்னது எல்லாமே சரி. இதில் ஒரு சில ஸ்கீமில் இப்படி இருக்குது, நீங்கள் அதை பற்றி யோசிக்காங்க. மூன்றுமே சரி. இது இப்போ வந்த புத்தகங்களில் தான் இருக்குது. காரணம் என்னென்னா, இப்போ இருக்க சொஃப்ட்வேரை வச்சு தான் அந்த வரைவுக்கு ரிப்போர்ட் இங்கே கொண்டு வந்து கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். அதனாடி அந்த புள்ளி அந்த டாக்காக வருது. எல்லாம் சரி, ஒரு தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் வேண்டாம். எக்ஸ் வந்து சய ஒன்றாக இருக்கும்போது பூஜ்ஜியம், எக்ஸ் வந்து சய ஒன்றாக இருக்கும்போது பூஜ்ஜியம், இதுதான் நாங்கள் இப்போ பார்த்த புள்ளி. எக்ஸ் வந்து பூஜ்ஜியமாக இருக்கும்போது, எக்ஸ் வந்து பூஜ்ஜியமாக இருக்கும்போது, இதை வேறு மாதிரியும் காணலாம் பிள்ளையெல்லாம், எக்ஸ் சார்பான கோவைகள் எல்லாம் பூஜ்ஜியமாக சயம் உண்டு வரும். அட்டவணையில் இருக்கு நம்ம, அது தேவையற்ற பிரச்சனை. எக்ஸ் வந்து பூஜ்ஜியமாக இருக்கும்போது சயம் உண்டு, எக்ஸ் வந்து ஒன்றாக இருக்கும்போது நாலு, எக்ஸ் வந்து ரெண்டாக இருக்கும்போது சயம் உண்டு, எக்ஸ் வந்து மூன்றாக இருக்கும்போது பூஜ்ஜியம், சமச்சித்தன்மையை வச்சு போடுறேன்டா, எக்ஸ் வந்து நாலாக இருக்கும்போது அஞ்சு. இப்போ நாங்கள் இதை வச்சுக்கொண்டு ஒப்பமான வலை கீறுறதுக்கு சின்ன டெக்னிக் இருக்குது. நீங்கள் என்ன செய்யலாமண்டா, அந்த திரும்புகிற இடத்துல ஒரு லைட்டாக ஒரு கிடைக்கோடு போடணும். என்ன எங்களுக்கு அது கிடையாக இருக்குமெண்ட ஐடியாவில் கிடைக்கோடுண்டா போட்டு அதுலேருந்து நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா இதை முறியாமல் ஒப்பமான வலையாக கீறலாம். இதில் சில பேர் என்ன செய்கிறேன்னா, சரியாக அரைவட்டம் மாதிரி கீறுவீங்க, அதுவும் புள்ள சரியாக அரைவட்டமாக இருக்காது இந்த இடம். ஸோ அதுவும் புள்ள, அதுலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. முழுக்க முழுக்க கையால் தான் கீறணும் பிள்ளையில் கீறேலும். நீங்கள் ட்ரை பண்ணினீங்கன்னா ஒரு ரெண்டு வரவு கீற, மூன்றாவது வரைவுக்கு உங்களுக்கு சரியாக வரும். நீங்கள் ஒரு பயமும் தேவையில்லை. இந்த இடத்துல தான் கூடுதலான ஆக்கள் அடிமட்டத்தை பயன்படுத்துறது. அப்படி ஒன்றும் இல்லை, இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக வளைஞ்சு கொண்டு போகுது. உள்ளே நோக்கி வளைவை கூடிக்கொண்டு வரும், உள்ளே நோக்கி கேவாய் கொண்டே வரும். ஸோ நீங்கள் இதை கையால் கீறுறது வந்து தான் பொருத்தம். இதில் நான் வளைச்சி வளைச்சி கீறுறேன் என்னென்னா, நான் வந்து வேறு இடத்துல கீறுறது அங்கே வருது. நீங்கள் வந்து சரியாக ஒற்றையிலேயே கீறுவீங்க. அப்போ நீங்கள் தாராளமாக தெளிவாக வடிவாக கீறலும், வடிவாக கீறுங்க. அதுக்காண்டி இது ஒரு அரை மணித்தியால வேலையை ஆக்கிறாங்க. இது ஒரு சாதாரண வரைவு. இந்த வரைவுலேருந்து நாங்கள் சில விஷயங்களை எடுத்துக்கொள்ள போகிறோம், அவ்வளவும் தான். வினா இலக்கம் பி பகுதியில் ரோம இலக்கம் உண்டு. அதில் ஏபிசிஎன்னு சில நேரம் பெறும். இதில் பியிலேயே நாலாவது பகுதியாக உய்த்தறிதல் பகுதி, மூன்று நாலும் உய்த்தறிதல் பகுதி. திரும்பல் புள்ளியின் ஆழ்கூறினை எழுதுக. திரும்பல் புள்ளி யாதென்று கேட்டாலும் அதுதான். பி பகுதியில் நீங்கள் விட கொடுக்குற விருப்பம்டா, இப்படியும் கொடுக்கலாம்டா. ஏ பகுதி இந்த ரோமன் இலக்கன் ரெண்டு, வரைவு தாளில் ரெண்டு கொடுக்கலாம். கொடுக்காட்டியும் வரைவுத்தாள் பார்படும். நீங்கள் கொடுத்தா தான் வரைவுத்தாள் பார்படும் இல்லை. பி பகுதியில் ரோமன் இலக்கம் உண்டு. திரும்பல் புள்ளியின் ஆழ்கூறு, வரைவு இங்கே டேர்ன் பண்ணுது இந்த இடத்துல. இந்த இடத்துல ஆழ்கூரண்டேக்கு ரெண்டும் சொல்லணும். திரும்பல் புள்ளியாதுன்றாலும் அதுதானா, ஆழ்கூரத்தான் கல்விடுது. இந்த இடத்துல ஆழ்கூரண்டா எக்ஸ் ஒன்று வை சய நாலு, கட்டாயம் பிரக்கெட்டோட போடணும். ஒன்று கம சய நாலு பிரக்கெட் போடாட்டி பிழை, எந்த ஒரு கதை பேச்சு முடியும் இல்லை, பிரக்கெட் போடாட்டி முழுக்க பிழை. ரைட். ரோமன் லக்கன் ரெண்டு, சார்பின் பெருமானம் மறையாக அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான வீச்சு. இங்கே இந்த வரவு கீர்னது வையிந்த போக்கு எப்படி இருக்க போகுதுன்றதை காட்டுறது தான். எக்ஸின் பெருமானம் சீராக அதிகரிக்கும் போது
எக்ஸிந்த பெருமானம் இப்படி அதிகரிக்கும் போது வைகில பட்டு வைகிந்த பெருமானத்தை இந்த வரைவு காட்டிக்கொண்டே போகும். இப்போ வைகிந்த பெருமானம் 4000, 3000 குறைஞ்சு கொண்டு போகுது. 2, 1 ஒரு கட்டத்துக்கு பிறகு பூச்சியம், இப்போ மறையில் குறையுது, 1, 2, 2 அதுக்கு பிறகு 3, 4 4 காண குறையுது. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா கூடுது, மறையில் கூடிக்கொண்டு போகுது. மேலே போகுதுன்னா கூடுது, அது என்ன சார் 2, 1, 2 தானே போகுதுன்னா 2, 1 பூச்சியம் காணக்கூடுது. அதுக்கு பிறகும் கூடுது, அங்கால நேராக கூடுது. இதோட முடிஞ்சுதா? இல்லை, அதையும் தாண்டியும் தான் போகுது. ஆனால் அங்கால வரைவு நான் கீறலைன்னா எக்ஸுக்கு 4 எடுத்துக்கொள்ளல. இப்போ கேட்டது சார்பு மறையாக அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான வீச்சு. முதல்ல அது எங்கேண்டு பிடிக்கணும், எங்கே மறையாக அதிகரிக்குது அந்த பகுதியை முதல்ல வரைவில் படி. நீ நான் இதில் கலர் பண்ணி காட்டுறேன், நீங்கள் அப்படியெல்லாம் கலர் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லை. நான் விளக்கத்துக்காண்டி காட்டுறேன் பிள்ளைகளா, எக்ஸ் இந்த பெருமான வரைவில் இந்த பகுதி தான் வையிந்த பெருமானம் அதிகரிக்குது, மறையிலே இருக்கு. சரி, இந்த பகுதியில் வரைவை நிர்ணயித்தது யார்? எக்ஸ். இந்த இடத்துலேருந்து இங்கே காணப்போகுது, இந்த இடத்துல வை இருக்கேக்க எக்ஸ் இந்த பெருமானம் 1, இங்கே வரையும் போது 3. ஸோ வையிந்த பெருமானம், சாரி எக்ஸ் இந்த பெருமானம் 1-3 இடையில் பயணிக்கும் போது வையிந்த பெருமானம் நேர் மறையாக அதிகரிக்குது. அதை தாண்டி போக நேராக அதிகரிக்க வலிக்கிறது. கேட்டது மறையாக அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான வீச்சு. ஸோ எக்ஸ் 1 விட பெரிதாக இருக்கணும், அதே நேரம் 3 விட சின்னதாக இருக்கணும், 1-3 இடையில். கட்டாயம் நீங்கள் 2 கேள்வி கேட்கணும் பிள்ளை, அப்படி சமநிலைகள் கொடுத்தா 2 கேள்வி கேட்கணும், சமன் வருமா? இந்த மாதிரி கேள்விக்கு சமன் வரவே வராது, சும்மா கேட்குறேன். சமன் வருமோன்னு பார்த்தா எக்ஸ் 1 இருந்தால் வை மறை 4 தான், மறை, ஆனால் அது அதிகரிக்கிற இடம் இல்லை, அதனாடி சமன் வராது. அதே மாதிரி வை எக்ஸ் 3 இருந்தால் வை பூச்சியம், அது மறை இல்லை, அதனாடி சமன் வராது. ஸோ இந்த இடத்துல 2 உங்களுக்கு சமன் வராமல் மாதிரி தான் இந்த கேள்வி வரும். ரோமன் லக்கம் 3 வருவோம் இல்லையா? ரோமன் லக்கம் 3 கேள்வி என்னென்னு பார்ப்போம். மேற்படி சார்பின் சமன்பாட்டை இந்த வடிவில் எனும் வடிவில் எழுதுக. இங்கு A, B என்பன மெய்யெண்களாகும். ரைட்டா? ஏயும் பியும் நீங்கள் அதைத்தான் கண்டுபிடிக்க வேண்டி இருக்க போகுது. இதை நீங்கள் சில பிள்ளைகள், நான் கண்ட கவலையான விஷயம், நான் திருத்தின பேப்பரை வச்சு சொல்கிறேன், சில பிள்ளைகள் என்ன செய்யுதண்டா இந்த வரைவிந்த சமன்பாடை எடுத்து அச்சர கணித முறைக்குள்ளால் வர்க்க பூர்த்தியாக்கள் அந்த முறை இந்த சயம் உண்டாங்கால் அனுப்பிட்டு சேர்க்க வேண்டிய உறுப்பை கண்டுபிடிச்சு அந்த முறைக்குள்ளால் இந்த சமன்பாடை கொண்டு வந்து சேர்க்குறீங்க. இங்கே கேட்டது அதை இல்லை. இங்கே கேட்டது திரும்பல் புள்ளி இந்த ஆள்கூற கருதுவதன் மூலம். இந்த கணக்கு வந்து கொண்டே இருக்கு, இதில் கொஞ்சம் கூடுதலான கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கணக்கு வந்து கொண்டே இருக்கு பிள்ளைகள். இங்கே கேட்டது என்னண்டா, நோட் பண்ண முடியல, வீட்டில் கதைக்கிறியம், சத்தத்தை கொஞ்சம் நிப்பாட்டுங்கோ. அஸ்பா அஸ்காஃப் அஸ்காஃப் ஒருக்கா மியூட் பண்ணம்மா. என்னடா மியூட் பண்ண, என்னால் மியூட் பண்ண முடியலை, நீங்கள் வீட்டில் சத்தமாக இருக்கு, நானும் ட்ரைவ் பண்ணுறேன், மியூட் ஆகுதில்லை. என்ன செய்யலாம், நீங்கள் மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்னால் மியூட் பண்ண முடியலை, வழக்கமாக நான் மியூட் பண்ணிடுவேன், என்னால் உங்களை மியூட் பண்ண முடியலை, ஏன்னோ தெரியலை. என்ன சத்தம் இல்லாமல் இருக்கிறேன்னா அமைதியாக இருக்கலாம், கதைக்க வேண்டிய நேரத்தில் கதை கேட்க டக்குன்னு அப்படியே இருக்கும். ஆனால் சில சத்தமாக இருக்குது, நீங்கள் இருக்கிற இடம் சத்தமான இடத்துக்குல இருக்கிறீங்க, அதான் பிரச்சனை. திரும்ப அன்மியூட் ஆகிட்டுடா, மியூட் பண்ணி விடணும். சத்தம் இல்லாமல் இருந்தால் ஓகே, ரைட் ஓகே. நான் கதைச்சு கொண்டு வந்து அதை மறந்து போனேன். என்ன கதைச்சு கொண்டு வந்தேனாண்டா, திரும்பல் புள்ளி இந்த ஆள்கூரை வச்சுக்கொண்டு இதை நாங்கள் கண்டுபிடிக்கிறது. இது எங்கே திரும்புது? இந்த சார்பு எப்படிப்பட்டது? இழிவு சார்பு. இந்த சார்பு இந்த வடிவம், இந்த வடிவம் அது இழிவோ உயர்வோன்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் தந்திருப்பான். வைசமன் எக்ஸ் சக ஏ முழுவதின் வர்க்கம் சக பி வடிவில் இந்த சார்பு இந்த வடிவை திரைச்சொன்னது, சார்பு இந்த சமன்பாட்டை திரைச்சொன்னது. இந்த நிறைவர்க்க கோவை தொடர்பாக எனக்கு ஒரு விடயத்தை சொல்லிலும் பிள்ளைகள். ஒரு நிறைவர்க்க கோவை தொடர்பான ஒரு விடயம் என்ன? நிறைவர்க்க கோவை இந்த பெரிய பெருமானம் எடுக்கத்தக்க மிகப்பெரிய பெருமானம் சொல்லிடாது, ஆனால் எடுக்கத்தக்க மிகச்சிறிய பெருமானம் பூஜ்ஜியம். ஒரு நாளும் ஒரு நிறைவேற்க கோவை பூஜ்ஜியத்தை விட குறைவாக எடுக்கலாது. மறையில் எந்த ஒரு காலத்திலையும் எந்த ஒரு நிறைவேற்க எண்ணுந்த பெருமானம் நிறைவேற்க
எக்ஸுக்கு என்ன போட்டாலும் நிறைவர்க்கன் பூஜ்ஜியத்தை விட குறைவாக இருக்கையில் அது மறையில் வரையலாம். ஸோ நிறைவர்க்கன் பூஜ்ஜியத்தை எடுக்கும்போது, நிறைவர்க்க கோவ பூஜ்ஜியத்தை எடுக்கும்போது அது கூட்டுப்படுறதாக இருந்தால் வையிந்த இழிவான பெருமானமாக இருக்கும். இது இது கழிவறதாக இருந்தால் இது வையிந்த உயர்வான பெருமானமாக இருக்கும். ஸோ வை எடுக்கத்தக்க மிக குறைந்த பெருமானம் சயநாள். ஸோ வையிந்த சயநாளை தந்தது இந்த கோவை பூஜ்ஜியமாக இருக்கும்போது இங்கே இருக்கிற பெருமானம். ஸோ பி என்ன? மறை நாலு. பி வந்து மறை நாலு. சரி, இப்போ கேள்வி என்னென்னா இது பூஜ்ஜியமாகணும், பி மறை நாளாக வர்ற இடத்துல பியை மறை நாளாக்கின எக்ஸ் என்ன? பியை மறை நாளாக்கின எக்ஸ் ஒன்று. ஸோ எக்ஸுக்கு நாங்கள் ஒன்று போடும் போது, படையா கவனிங்கவா, எக்ஸுக்கு நாங்கள் ஒன்று போடும்போது இந்த கோவை பூஜ்ஜியமாகணும்டா ஏ என்னவா இருக்கணும்? இந்த கோவை ஒட்டுமொத்தமாக பூஜ்ஜியம் வரணும், எக்ஸுக்கு நான் ஒன்று தான் போட போகிறேன். ஏன்னா பி மறை நாள் எடுக்கிற இடத்துல எக்ஸ் வந்து ஒன்று, ஆகவே ஏ சய ஒன்றாக இருக்கணும். இதில் நான் பார்த்த கொடுமையான விஷயம், இந்த சமன்பாடை இப்படி எழுதிவிட்டான், ஏ ஒன்று சய ஒன்று முழுவதின் வர்க்கம் சய நாலு. சரியாடா? இல்லை, எங்கே எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் பெருமானம் போடுறையில் எக்ஸ் எக்ஸாக தான் இருக்கும். ஏக்கு பதிலாக சய ஒன்று முழுவதின் வர்க்கம், பிக்கு பதிலாக சய நாலு, சக இன்று சய சய நாலு. இந்தளவு தான் அந்த சார்பந்த சமன்பாடை நாங்கள் இந்த வடிவில் எடுத்துரைச்சிட்டோம். இதெல்லாம் தேவையற்றது, நேராக இந்த வடிவில் எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ். நாலாவது கேள்வி இதே மாதிரி திரும்பவும் இந்த சார்பந்த சமன்பாட்டை உய்த்தறிகிறது மாதிரி ஒரு கேள்வி தான். மேலே நீர் வரைந்த வரைவானது வையச்சின் நேர்த்திசை வழியே மூன்று அலகுகள் மேல் நோக்கி நகர்த்தப்படும் போது, வையச்சின் நேர்த்திசை வழியேனா மேல் நோக்கி தானா, மறை திசைனா கீழ் நோக்கி, நேர்த்திசை வழியே மூன்று அலகுகள் நகர்த்துவதால் கிடைக்கும் சார்பின் சமன்பாட்டை, அதையும் இந்த வடிவத்தில் எடுத்துரைங்க. இந்த வடிவம் ஏக்கும் பிக்கும் போன முறை வந்த பெருமானம் தான் இந்த முறை வரணும் வண்டி இல்லை, ஆனால் இந்த வடிவத்தில் எடுத்துரைங்க. இதை ரெண்டு விதமாக நாங்கள் கண்டுபிடிக்கலாம். முதலாவது எதிர்பார்க்கப்படுற விதம், எங்களோட எல்லா புள்ளியும் மூண்டலகு நகர்த்தினா எங்களோட இழிவு புள்ளியும் மூண்டலகு மேல் நோக்கி நகர்த்தப்படும். ஸோ இங்கே இருக்கிற இழிவு புள்ளி இங்கே வந்துடும். இந்த ஒரு வரைவிந்த சமன்பாடு தான் கேள்விடுது. ஸோ நாலாவது கேள்வி கேட்கப்படுறது, ஒரு வரைவு இருக்குது, அது இந்த இழிவு புள்ளி இந்த ஆழ்கூறு இந்த முறை எக்ஸ் ஒண்டாக இருக்க போதும், அந்த நேரம் வையிந்த பெருமானம் மறை ஒண்டாக இருக்க போதும். இந்த இழிவு புள்ளி புள்ளியை கொண்டிருக்கிற சார்பந்த சமன்பாட்டை இந்த வடிவில் வைசமன் எக்ஸ் அக ஏ முழுவதின் வர்க்கம் ப்ளஸ் பி வடிவத்திலேயே எடுத்துரைக்கட்டுமாம். சேம், இந்த கோவை பூஜ்ஜியமாக இருக்கும்போது தான் வையிந்த இழிவு பெருமானம். இந்த கோவை தொடர்பாக, ஒரு நிறைவேற்க கோவை தொடர்பாக எனக்கு சொல்லக்கூடிய ஒரு முடிவு, ஒரு நிறைவேற்க கோவை எடுக்கத்தக்க மிக குறைந்த பெருமானம் பூஜ்ஜியம். அந்த மிக குறைந்த பெருமானத்தை எடுக்கிற போது அது கூட்டுப்படுறது, இந்த கோவையில் கூட்டுப்படுது, அந்த நிறைவேற்க கோவை கூட்டுப்படுது, அது இந்த குறி ப்ளஸ் ஆரோட கூட்டுப்படுது, பியோட கூட்டுப்படும் போது அதுதான் இழிவு பெருமானத்தை தரும். மிக குறைந்த பெருமானத்தை எடுக்கும்போது வை இந்த இழிவு பெருமானத்தை தரும். வை இந்த இழிவு பெருமானம், வை அந்த இடத்துல இழிவு பெருமானம் சய உண்டு. ஸோ வை இந்த இழிவு பெருமானம் சய உண்டாக இருக்கணும்னா அந்த சய உண்டை தந்தது இந்த பி தான். ஸோ பி சய உண்டு. அந்த இடத்துல இழிவு புள்ளியாக இருக்கிற அந்த இடத்துல எக்ஸ் இந்த பெருமானம் உண்டு, ஒன்று போடும்போது இந்த நிறைவேற்க கோவை பூஜ்ஜியமாக இருக்கணும்டா ஏ இந்த பெருமானம், அது இந்த மற்ற குறியாக இருக்கணும் தான் ஒன்றும் சய ஒன்றும் பூஜ்ஜியம், பூஜ்ஜியத்தின் வர்க்கம் பூஜ்ஜியம்ன்ட்டு வரும். ஸோ அந்த அடிப்படையில் ஏ ஒன்று. நீங்கள் சமன்பாடை சொல்ல வேண்டியான் வை சமன், இங்கே சய ஒன்றுன்னு போடுறதெல்லாம் இல்லை, வை சமன் எக்ஸ் இருக்கணும், எக்ஸ் ஏக்கு பதிலாக சய ஒன்று, அங்கே சக இருக்குது சார், அது குறி நீ தான் போடணும், சய ஒன்று முழுவதின் வர்க்கம் சக இன்று சய சய ஒன்று அப்படின்ட்டு போடலாம். இல்லைன்னா இதை ரெண்டாவது விதமாக செய்யலாம், மூன்று அலகுகள் நாங்கள் மேல் நோக்கி நகர்த்துறோம்டா, எங்களோட வையிந்த ஒவ்வொரு புள்ளிக்கும் எக்ஸிந்த ஒவ்வொரு புள்ளிக்கும் மூன்று மூன்று அலகு கூடும். ஆல்ரெடி வையிந்த சார்பந்த சமன்பாடு எடுத்து வச்சுக்கேன், எக்ஸய ஒன்று முழுவதின் வர்க்கம் சய நாலு, இது தர்ற புள்ளிகள் எங்களோட பழைய வரைவிந்த புள்ளிகள், இதை விட மூன்று அலகு கூட இருக்கணும்னா ஒரு மூன்றை கூட்டணும், கூட்டணும்னா ரெண்டு பேரும் வேறு வேறு குறி சேர்க்கும் போது கழிவடும், கழிவட்டா வை சமன் எக்ஸய உண்டு முழுவதின் வர்க்கம் சய உண்டு வரும். நீங்கள் ரெண்டு விதத்திலையும் செய்யலாம், ஆனால் எதிர்பார்க்கப்பட்டது இப்படி செய்யணும்ண்டு, எதிர்பார்க்கப்பட்டது இந்த மாதிரி செய்யணும்ண்டு. புள்ளி திட்டத்தை சொல்கிறேன் பிள்ளைகள், உங்களுக்கு எத்தனை புள்ளி வந்துருக்குன்றதை பார்ப்போம், கொஞ்சம் கூட கதைச்சு போட்டோம். புள்ளி திட்டத்தை சொல்கிறேன், அந்த குறித்த இடைவெளியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ், அந்த நேராக சொல்லியிருந்தாலும் சரி பிரதி விட்டாலும் சரி, அச்சு கிழக்குறது ஒப்பமான புள்ளிகள் குறிக்கிறது ஒப்பமான வலைக்கு சேர்த்து மூன்று மார்க்ஸ்,
இழிவு புள்ளி இந்த ஆழ்கூறு சொல்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ், அது நேரடியாக சொல்லக்கூடியது இழிவு புள்ளி இந்த ஆழ்கூறு சொல்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ், அந்த வீச்சு சொல்கிறதுக்கு 2 மார்க்ஸ், ஆயுடை சொல்கிறதுக்கு 2 மார்க்ஸ். இதில் பெருமானங்கள் சரியாக இருந்து குறியீடு பிழைச்சிருந்தால் 1 மார்க்ஸை குறையுங்க. மற்றபடி இதில் ஏதோ ஒரு பெருமானம் சரியாக இருந்தால் 1 மார்க்ஸ் கொடுக்கலாம், ஆனால் குறியீடு சரியாக இருக்கணும். ஒரு பிள்ளைக்கு ஒரு மார்க்ஸ் கழியுங்க. ரைட். அடுத்தது சமன்பாடு, சார்பந்த சமன்பாட்டை இந்த வடிவில் எடுத்துரைக்கிறது. வாரண்டா இதுக்கு எத்தனை மார்க்ஸ் கொடுக்கலாம்னு இருக்க பார்ப்போம். பாரு அங்கே 3, 4, 5 ஈழாயிட்டு. முதலாவது தடவை இந்த சார்பந்த சமன்பாடை எடுத்துரைக்கிறதுக்கு 2 மார்க்ஸ், அடுத்த தடவை திரும்பவும் அதே வடிவத்தில் எடுத்துரைக்கிறதுக்கு 1 மார்க்ஸ். அப்படி தான் வரும். மொத்தமாக 10 பார்த்து பண்ணிக்கிறேன். 10க்கு உங்களுக்கு எத்தனை போடுவோம்?